வீடியோ பார்க்குற எல்லாத்துக்குமே வணக்கம். டைரக்டர் ஏஎல் விஜய் மறைந்த முன்னாள் முதல்வர் அம்மா அவர்களோட வாழ்க்கை வரலாறை தலைவி அப்படிங்கிற டைட்டிலில் படமாக எடுத்துகிட்டு இருக்காரு. அம்மா அவங்களோட கதாபாத்திரத்துக்கு ஹிந்தி நடிகை கங்கா ராணாவத்தை நடிக்க வச்சாங்க. அப்புறம் தலைவி படத்தோட டீசர் ரிலீஸ் பண்ணாங்க. இதுக்கு ரொம்பவே எதிர்ப்பு கிளம்பிச்சு. வேற தமிழ் நடிகைகளே கிடைக்கலையா, அம்மா கதாபாத்திரத்துக்கு இவங்க சரியா இல்லை அப்படிங்கிற நெகட்டிவ் கமெண்ட்ஸ் தான் அதிகமாக வந்தது. இதுக்கப்புறம் அம்மா வாழ்க்கை வரலாறை டைரக்டர் கௌதம் மேனன் குயின் அப்படிங்கிற வெப்சீரியஸாக எடுத்தாரு. இதில் அம்மா கதாபாத்திரத்தில் நடிகை ரம்யா கிருஷ்ணன் நடிச்சிருந்தாங்க. இதுக்கு ஒரு நல்ல ரெஸ்பான்ஸ் கிடைச்சிருந்தது. இன்னைக்கு நடிகர் பிளஸ் மறைந்த முன்னாள் முதல்வர் எம்ஜிஆர் அவர்களோட பிறந்தநாள். அதுக்காக பார்த்தீங்கன்னா தலைவி படக்குழு ஒரு அப்டேட் கொடுத்துருக்காங்க. தலைவி படத்தில் ஆக்டர் எம்ஜிஆர் கதாபாத்திரத்தில் நடிகர் அரவிந்த் சாமி தான் நடிக்க போகிறாரு அப்படிங்கிற அப்டேட் தான் கொடுத்துருக்காங்க. அதுக்காக எம்ஜிஆர் கெட்டப்பில் இருக்க மாதிரியான ரெண்டு ஃபோட்டோஸையும் ஒரு சின்ன டீசரையும் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இதுக்கு சோசியல் மீடியாவில் ஒரு பாசிட்டிவ் ரெஸ்பான்ஸ் தான் கிடைச்சிருக்கு. முக்கியமாக அந்த டீசரில் பார்த்தீங்கன்னா வர்றது எம்ஜிஆரா இல்லை அரவிந்த் சாமியா அப்படின்னு குழப்புற அளவுக்கு தான் ரொம்பவே நேச்சுரலாக நடிச்சிருக்காரு. இதுக்கு முன்னாடி தலைவி கதாபாத்திரத்துக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் நெகட்டிவ் ரெஸ்பான்ஸ் வந்திருந்தாலும் இந்த எம்ஜிஆர் கதாபாத்திரம் ஒரு பாசிட்டிவ் ரெஸ்பான்ஸாக அமைஞ்சிருக்கு.